Hi friends, welcome to Mom and Daughter's Kitchen. பாரம்பரிய உணவு வகையை சேர்ந்த குதிரவாளியில தக்காளி சாதம் எப்படி பண்றதுன்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. குதிரவாளி 1 கப், ஆனியன் 2, தக்காளி 2, பட்டை 1, கிராம்பு 1, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், chili powder 1 ஸ்பூன், green chili 1, கொரியாண்டர் லீவ்ஸ், டர்மரிக் பவுடர், சால்ட் தேவையான அளவு, ஆயில். குதிரவாளியை இந்த மாதிரி ஒரு கப்ல எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கப்புக்கு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு குக்கர்ல எண்ணெய் ஊத்தி பட்டை கிராம்பு வெங்காயம் போட்டுக்கோங்க. நல்லா வதக்குங்க கோல்டன் பிரவுன் ஆற வரைக்கும். இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வதக்குங்க கோல்டன் பிரவுன் ஆற வரைக்கும். இப்போ மஞ்சத்தூளும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிட்டே இருங்க. நறுக்கி வச்சிருக்க தக்காளியை இப்ப சேர்த்துடலாம். தக்காளி வேகறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அப்பதான் நல்லா உங்களுக்கு வெந்துரும். இப்ப கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. chili powder சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ ஊற வச்சிருக்க குதிரவாளி அதுல சேர்த்துருங்க. நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. பாருங்க இப்ப நல்ல கொதி வந்துருச்சு. இப்போ குக்கரை வச்சு மூடிடுங்க. 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்போ 3 விசில் வந்துருச்சு. நான் இப்போ இதை ஓபன் பண்றேன். பாருங்க நல்ல குழஞ்சு வந்திருக்கு. சோ இப்போ சுவையான குதிரவாளியில தக்காளி சாதம் எப்படி பண்றதுன்னு நம்ம பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இனிமே வர வீடியோவை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.